தெப்பக்குளம் கட்டுறது எதுக்குன்னா, இதை வந்து ரேக்லா வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கல் கிராமத்துல வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறப்ப மெயினா வந்து தெப்பக்குளம் கட்டுறாங்க. இது வந்து உழவர் திருநாள். இந்த நாள்ல வந்து நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாட்டுகளுக்கு வந்து பூமிக்கு பூமாதேவிக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா தெய்வங்களுக்கும் பொங்கல் வச்சு, மாட்டு கால்நடை செல்வங்களுக்கெல்லாம் பொங்கல் வச்சு, அது நம்மளுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கெல்லாம் அந்த உதவிக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இதாக இந்த மாட்டு பொங்கலை நம்ம கும்பிட்றோம். தெப்பக்குளம் கட்டுறது எதுக்குன்னா, பூமியில் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல வந்து தான் தெய்வங்கள் எல்லாம் வருவாங்க. அதுக்காக நாம் இந்த தெப்பக்குளத்தை கட்டி அதில் கன்னிமா இருக்க வச்சு புல்லாரெல்லாம் வச்சு நாம் இந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்காக இந்த மாதிரி தெப்பக்குளம் கட்டுறோம். முருகனுக்கு காளியம்மன் பொங்கல், அப்புறம் பட்டியோடத்தாயின்னு பட்டிக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க, அப்புறம் வந்து கருப்பராயம் கன்னியாத்தா எல்லாம் இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பொங்கல் வைப்பாங்க. ஐயா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க, அதை தவிர்த்து வேற ஏதாவது சாப்பாடு செய்வாங்களா? சாப்பாடு செய்வோம். என்னென்ன செய்வீங்க? பொங்கல் வந்து சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் புழுங்கலரிசியில் சாப்பாடு செய்வாங்க. இப்போ வந்து மாட்டு பொங்கல் வந்து அதிகம் யாரும் சாப்பிட்றதில்ல, அதனால புழுங்கலரிசி போட்டு சாப்பாடு பண்ணி ரசம் குழம்பு பொரியல், அப்புறம் வந்து பொங்கலுக்குன்னே ஒரு தனியாக ஒரு குழம்பு வைப்பாங்க. அதாவது மொச்சக்கட்டை இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அரசாணிக்காய் போட்டு புளி குழம்புன்னு வைப்பாங்க. சரிங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஒரு சிறப்பான குழம்பு. அப்புறம் இது பிடிக்காதவங்க ரசம் குழம்பு, பின்ன சேம்பு, சேம்புன்னு சொல்லுவாங்க ஒன்று, அது வந்து யாருக்கு தெரியாது சேம்புன்னா, அது ஒரு மூலிகை மாதிரி. சரிங்க, இது ஆற்றுகளில் குளங்கள்லாம் இருக்கும் சேம்புங்கிறது ஒரு செடி. அந்த செடி வந்து அந்த சேம்பு சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்டாக இருக்கும். சரிங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது, அதனால அதையும் செய்வாங்க. சரிங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிகள் வந்து அதிகமாக இருக்கும், காரு பைக் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த காலத்தில் காரு பைக்கு பஸ் இதெல்லாமே வந்து அதிகமாயிருச்சு, மாட்டு வண்டி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அதிசயமாக தான் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாட்டு வண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் மாட்டு வண்டி. இதை வந்து ரேக்லா வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளை கூட்டிகிட்டு மாடு மாடுலாம் இருக்குது, மாடுல வந்து நல்ல முறையாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லது தெரியணும் அப்படின்றதுக்காக. இதே வந்து மதுரை சைடு போயிட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், பொள்ளச்சேரி அப்படின்னா ரேக்லா வண்டி தான் ஃபேமஸ்ஸு. ரேக்லா வண்டிக்கு இப்போ ரேக்லா வண்டி அப்படிங்கும்போது பொள்ளாச்சேரியில நிறைய பக்கம் நடக்கும். இன்னமுமே நடக்குதா? இன்னுமே இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு ஆல்ரெடி இப்போ முடிஞ்சிருக்கும். இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் நல்லா ஸ்பெஷல். மாட்டு ஸ்பெஷல் ரேக்லா வண்டி அப்படிங்கிறது ஃபேமஸ். மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாற்றி, கொம்புக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. இங்கே பாருங்க, இவங்க அடிச்சு பட்டை போட்டிருக்காங்க, அதே மாதிரி மூக்கணாங்கயிறு மாற்றிருக்காங்க பாருங்க. அத்தனார் சபையில் நாயங்கள் பேசினால் அப்பவே பெருக வேண்டும், அதிரான வித்தைக்கு எதிர் விஷயம் வந்தாலும் அதன் விசை அடங்க வேண்டும், வித்திர பிள்ளைகள் பைப்பு கடப்புகள் சுவாமித்திர ஏம்பிட்டு எதிர்விட்டு வந்ததோர் பைகளை தனியில் வீழ்த்திடுவாய், குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வருக வருக மயிலோன் வருக. விளக்கோ விளக்கு.
சமைக்கிற பொங்கல் மணக்குது மல்லியப்பூ வாசம் போலத்தான் பாருங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப மாட்டுக்கு வந்து பொங்கல் ஊட்டிட்டு இருக்காங்க. மாடு பாருங்க பொங்கல் சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டாடி வச்சுங்க. மாட்டு பொங்கல்ல பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேர் தான் பாடினாங்க பாருங்க. உங்க தம்பி உங்க பேர் என்ன? ஸ்ரீ சுதர்ஷன். ஸ்ரீ சுதர்ஷன், இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க? அப்பத்தம்மாவும் அம்மாவும். அப்பத்தம்மா அம்மா சொல்லி தந்தாங்க. தரணிஷ். தரணிஷ், உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க? அப்பாவும் அக்காவும். சூப்பரா பாடினீங்க. உங்க பேர் தம்பி? புகழ்நந்து. உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க? பொங்கல் அன்னைக்கு மாடு மிரட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது எல்லாரும் சாப்பிட்டதுக்கும் பிறகு பால் பொங்குடுவாங்க. பால் பொங்குச்சா வயிறு வீங்குச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ பால் பொங்குனா வயிறு வீங்கின மாதிரி நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம், திருப்தியா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாட்டுகளுக்கெல்லாம் ஒரு திருப்தி. அது வந்து மிரட்டி முடுக்கும் போது இந்த குளத்தையெல்லாம் முடிச்சுட்டு போகும். ஆமா, அது ஒரு இது. அதுக்கு வந்து மாடு மிரட்டுறதுன்னு பேரு. மாட்டு பொங்கலை பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு டைம் பாத்தீங்கன்னா 10:30 இப்பதான் முடிச்சிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் மாட்டு பொங்கலை பாத்தீங்கன்னா அழகா ஒரு கிராமத்துல கொண்டாடணும், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. டவுன்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குக்கிங் பிரியா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.